எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 11 டிசம்பர் 2022 மற்றும் 12 டிசம்பர் 2022 ஆகிய இரண்டு தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். முதல் கேள்வி: இமாச்சல பிரதேச மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றவர் யார்? இதுக்கு சரியான விடை சுக்வீந்தர் சிங் சுகு. இந்த 2022 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அதிக இடங்களில் வெற்றி பெற்று காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சுக்வீந்தர் சிங் சுகு அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றார். இமாச்சல பிரதேச மாநிலத்தின் புதிய துணை முதலமைச்சராக பதவியேற்றவர் யார்? முகேஷ் அக்னிஹோத்ரி. கோவாவில் மோபா பசுமை சர்வதேச விமான நிலையத்தை திறந்து வைத்தவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். 4வது கேள்வி: இந்திய அளவில் தொலைத்தொடர்பு மருத்துவ ஆலோசனை வழங்குவதில் எந்த மாநிலம் முதலிடம் பிடித்தது? இதுக்கு சரியான விடை தமிழ்நாடு. குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சராக 2வது முறையாக பதவியேற்றவர் யார்? பூபேந்தர் பட்டேல். நாக்பூரில் உள்ள மகாராஷ்டிரா சம்ருத்தி நெடுஞ்சாலை திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். மகாராஷ்டிரத்தின் நாக்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனையை தொடங்கி வைத்தவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். 8வது கேள்வி: நாக்பூர் பிலாஸ்பூர் இடையேயான வந்தே பாரத் விரைவு ரயில் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, நரேந்திர மோடி அவர்கள், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். 2022 நவம்பர் மாதத்துக்கான ஐசிசியின் சிறந்த வீரருக்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டது? 2022 நவம்பர் மாதத்துக்கான ஐசிசியின் சிறந்த வீரருக்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஜோஸ் பட்லர். ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச சுகாதார பாதுகாப்பு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? டிசம்பர் 12. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் பாரதியார் மார்பளவு சிலையை திறந்து வைத்தவர் யார்? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள், தமிழ்நாடு மாநில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். கொச்சி சர்வதேச விமான நிலையத்தில் நாட்டின் முதல் பட்டய நுழைவாயில் மற்றும் வணிக ஜெட் முனையத்தை திறந்து வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை பினராயி விஜயன். ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச மலைகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? டிசம்பர் 11. நாட்டின் முதல் கார்பன் நியூட்ரல் பண்ணை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? கேரளா.
கேரள முதல்வர் பினராயி விஜயன் ஆளுவாவில் அமைந்துள்ள விதைப்பண்ணையை நாட்டின் முதல் கார்பன் நியூட்ரல் பண்ணையாக அறிவித்தார். சமீபத்தில் காலமான பாடகி சுலோச்சனா சவான் எந்த மொழியுடன் தொடர்புடையவர்? மராத்தி. மராத்தி. சமீபத்தில் காலமான கிராண்ட் வால் எந்த துறையுடன் தொடர்புடையவர்? பத்திரிகையாளர். பிரபல கால்பந்து விளையாட்டைச் சேர்ந்த பத்திரிகையாளர் என்பது குறிப்பிடத்தக்கது. டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டில் தொடர்ச்சியாக 16 வெற்றிகளை கண்ட ஆஸ்திரேலியாவின் சாதனைக்கு இந்திய மகளிர் அணி முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தீபங்கர் தத்தா உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்றுள்ளார். அவருக்கு இந்திய தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சென்னை மாநகராட்சி சாலையில் உள்ள பள்ளங்களை சில நிமிடங்களில் சரி செய்யும் வகையில் ஜெட் பேட்சர் என்னும் நவீன இயந்திரம் சோதனை முயற்சியாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கான கச்சா எண்ணெய் விநியோகத்தில் ரஷ்யா தொடர்ந்து 2வது மாதமாக முதலிடம் வகிக்கிறது. உலகின் மதிப்புமிக்க